இயர்கானிக்கா கார்டன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை ஒரு குட்டி 2 அடி செடியில் எப்படி 25 30 40 எலுமிச்சம்பழம் வந்து பாசிபிள், இது வந்து நம்மளால் பண்ண முடியுமா, இது வந்து இயற்கை முறையில் பண்ண முடியுமா, இது ஒரு ஹைப்ரிட்டா, அப்படி இப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிராஃப்டர் மெத்தடில் பண்ண செடியிலேருந்து தான், ஒட்டு செடி அதுலேருந்து பண்ண ஒரு எலுமிச்சம்பழ செடியில் எப்படி நமக்கு வந்து 25 30 எலுமிச்சம்பழம் வருது, அதுவும் ஒரு சின்ன பாட்லேயோ க்ரோ பேக்லேயோ வளர்க்குற போது மொட்டை மாடியில் இது எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த நான் வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்வலாக நமக்கு எலுமிச்சம்பழம் செடி வந்து எல்லோரும் மாடி தோட்டம்னாலே உடனே ஞாபகத்துக்கு வருது, கருவேப்பிலை வைப்போமா, ஒரு எலுமிச்சம்பழம் வைப்போமா, புதினா வைப்போமா, அப்படி தான் நமக்கு தோணும். ஏன்னா இதனோட யூசேஜ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப எளிமையானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், விட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறது. அண்ட் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் எலுமிச்சம்பழம் ஜூஸு எவ்வளோ கொடுத்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அதுவும் நம்ம மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த எலுமிச்சம்பழம் எப்படி நம்ம மொட்டை மாடியில் வளர்க்கலாம் அப்படின்றதான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன செடியாக வாங்குற போது ஒரு ஹாஃப் ஷேடில் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் தண்ணியை கொட்டினீங்கன்னா போகிறோம். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் 4 to 6 hours சன்லைட்டு, டைரக்ட் சன்லைட்டில் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போகிறோம். ஸோ இதில் வந்து எலுமிச்சம்பழத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணியும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் தண்ணி இருக்கக்கூடாது, கரெக்ட் வாட்டரிங் இருக்கணும், டீப் வாட்டரிங் இருக்கணும். டீப் வாட்டரிங்னா அதுக்காக நான் நிறைய தண்ணியை கொட்டணும் அப்படின்றது இல்லை, வேரோட கடைசி நுனி வரைக்கும் அந்த தண்ணி போகிற மாதிரி நீங்கள் பண்ணால் போகிறோம். ஸோ இதுதான் வந்து வாட்டரிங்கோடது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது ஃபர்டிலைசர் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். வெறும் தண்ணி கொட்டுறேன் செடி வளர்ந்துடும் போகிறோம் எனக்கு காய் வந்துடும் அப்படின்றது கிடையாது. வாட்டர் மட்டும் இருந்தால் போகாது. நம்ம எப்படி உடம்புல சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி என்பிகே சப்ளிமெண்ட்ஸ் வந்து செடிகளுக்கு வேணும். நான் வந்து தண்ணி கொட்டுறேன்ப்பா, வெறுமி காம்போஸ்ட் போடுறப்பா போருமா, அப்போ ஏன் என்னோடதுல வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வந்து டெஃபினட்டாக வந்து செடிகளுக்கு ப்ராப்பராக போய் ஆகணும். அந்தந்த ஸ்டேஜில் அதுங்களுக்கு பழம் வர்றதுக்கு, ஈல்டு வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அந்த சத்துக்கள் கட்டாயம் உள்ளே சேர்ந்தாகணும். அதை மண் மூலமாகவும் கொடுக்கணும், நீங்கள் இலைகள் மூலமாகவும் கொடுக்கணும். ஸோ டிஆர்கானிக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்துக்களையும் ஒரே ஒரு ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 15 days once அந்த செடிகளில் போடுங்க, சுற்றி போடுங்கன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு கைப்பிடி தான் போட சொல்லுவோம். இது ரொம்ப எளிமை தானங்க, பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு தேவையான எல்லா சத்தும் வரபோது வேர்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், வேர் பூச்சிகள்லாம் வராது, நல்ல செடி வளரும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு மேலே, செடிகளுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்பிகே ஃபிக்ஸர் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தெளிப்போம். எதுக்காக அப்படின்னா இலைகள் வந்து நல்ல பசு பசுன்னு இருக்கும், செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளருங்க. அதுக்காக நம்ம அந்த க்ரோத் டைத்தில் அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இலைகள்லேருந்து பூ வளர ஆரம்பிக்கும், பூ வர டைத்தில் ஈல்டு என்ஹான்சர்னு கொடுக்குறோம். அது எதுக்காக அப்படின்னா நிறைய பூ வந்து பூ உதிராமல் இருந்துட்டு அந்த பூவெல்லாம் காயாக போய் அந்த காய்கள் வந்து பெருத்து வரணும். ஸோ இது எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரே ப்ராடக்ட் வந்து ஈல்டு என்ஹான்சர், அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் போகிறோம், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ இதில் எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இலை வந்து மஞ்சள் கலரில் மாறும், இல்லைனா இலை அடிக்கடி உதிரும். அதுக்கு காரணம் ஒரு வாட்டரிங் சரியாக இல்லை, ஒன்று ஓவர் இல்லைனா லெஸ் வாட்டராக இருக்கிறது. அடுத்தது ஃபர்டிலைசர் சரியாக கொடுக்காமல் இருக்கிற போது அப்போ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி காய் வந்து தோல் ரொம்ப பெருசாக இருக்கிறது, இல்லை ட்ரையாகுது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாக இருக்கும், ஜூஸ் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வாட்டர் லெவல் எப்படி இருக்குது, சத்து இருக்கா, இது ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் ப்ராப்பர் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஈல்டு என்ஹான்சர் கொடுக்குறோம், ஸோ நிறைய பூ வருது, பூ காயாக வந்துடுச்சு, சரி ஓகே. இதில் வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, ஈவன் வந்து
வேர்லேயும் பெஸ்ட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கிற போது வேர்லேயும் பூச்சி தொல்லைகள் வரலாம் உங்களுக்கு. அப்படி இருக்கிற போதும் சரி, நம்ம அதுக்கு தேவையான நீம் கேக்கு அது மாதிரி போட்டு விடலாம். இப்போ மேலே வந்து பெஸ்ட் கண்ட்ரோலர் டிஆர்கானிக்கா வந்து மைட்ஸோ இல்லை மெய்லி பக்ஸோ எந்த மாதிரி பூச்சி வந்தாலும் ஒரே ஒரு ப்ராடக்ட் டிஆர்கானிக்காவோட பெஸ்ட் கண்ட்ரோல். அதை நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா எந்த விதமான பெஸ்ட் வந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணிடும். டிசீஸு சில டைம் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு போகும், இல்லைனா கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகும், இல்லை டாட் டாட்டாக வரும், அந்த மாதிரி இருந்ததுன்னா டிசீஸ் ஆகும். அந்த மாதிரி டிசீஸை கண்டுபிடிக்கிற போது அதை எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுவும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், டிஆர்கானிக்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு டிசீஸ் கண்ட்ரோல். அதை நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னா எந்த விதமான டிசீஸாக இருந்தாலும் உடனே கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ செடி உங்களுக்கு பாழாகாது, நல்ல ஹெல்த்தியாக வரும். சி ஒரு எலுமிச்சம்பழம் செடி வச்சுருக்கோம்ப்பா ஆனால் காயே வரல காய்க்க மாட்டேங்கிறதுனா இத்தனை விஷயங்கள் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஈல்டு வரும், அதில் டவுட்டே கிடையாது. இப்போ சம்மர் சீசனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற வெயிலையும் எலுமிச்சம்பழம் செடியை வைக்காதீங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது மல்ச்சிங் பண்ணுங்கள், அந்த வேரை சுற்றி என்ன பண்ணுங்கள், காய்ந்த இலைகள் சரகுகளை போட்டு நல்லா மூடி விடுங்க. அப்படி மூடி விட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு செடி வந்து வாடுதல் இல்லாமல் இருக்கும், தண்ணி செலவும் நமக்கு கம்மியாகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்கள். எங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக எங்களை கேளுங்கள், உங்களுக்கு கார்டன் வைக்கணும்னாலும் சரி அது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதும் நாங்கள் பண்ணுறோம்.